சூதாட்டம் முடிந்து திரௌபதியை அவமானப்படுத்திய போது கிருஷ்ணர் காப்பாற்றிய நிகழ்வு எல்லாம் நடந்தது. இறுதியாக துரியோதனன் திரௌபதியை அவமதிக்க தன் மடியே வந்து அமருன்னு சொன்னதை கேட்டு பாண்டவர்கள் ஆத்திரமடைந்தாங்க. இந்த பதிவுல சூதாட்டம் முடிந்த பிறகு பீமன் மற்றும் அர்ஜுனன் சபதம் செய்தது பற்றியும் திரௌபதியை பணயம் வைத்ததை பற்றி சகாதேவன் கூறும் சாஸ்திரம் என்ன என்பதை பற்றி விரிவா பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உன் புருஷன்மார்களுக்கு விடுதலை வேண்டுமா? வா வந்து என் மடியில் அமரு, அப்படியே என் காலில் வந்து விழு, மன்னிக்க முடியுமா என்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல துரியோதனனோட அந்த பேச்சு பீமனை வெறி கொள்ள செய்தது. நிறுத்து துரியோதனா, நீ வரம்பு மீறி பேசிவிட்டாய். திரௌபதியை உன் மடியில் அமர அழைக்கிறாய். அவள் அமர்ந்தால் தாங்க முடியுமா உன்னால்? அவள் நெருப்பில் பூத்தவள் என்பது தெரிந்தும் அவளை ஒரு காமுகன் போல அழைக்கிறாயே. உன் ரத்தத்தில் தான் பண்பில்லை. நீ அமர்ந்திருக்கும் ஆசனத்திற்காவது மதிப்பு கெடாதவாறு நீ பேச வேண்டாமா? மதிக்கெட்ட மடையனே, இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கொள். எந்த தொடையை காட்டி அதன் மேல் திரௌபதியை அமர அழைத்தாயோ அதை என் கதையால் பிளந்து நைந்து நார் நாராய் போகும்படி செய்யவில்லை என்றால் நான் பீமன் இல்லை அப்படின்னு ஆவேசமாக பேசினாரு பீமன். பீமனோட அந்த ஆவேசம் அவையை ஒரு க்ஷணம் நடுங்க செய்துவிட்டது. இதற்கு மேலும் வாய்மூடி இருப்பது பெரும் தவறாகிவிடும் என்று கருதிய விதுரர் திரும்ப பேச எழுந்தாரு. பீமா, இந்த சபையின் சார்பாக நான் மன்னிப்பு கோருகிறேன். நீ ஆவேசம் கொள்ளாதே, நெஞ்சை அமைதிப்படுத்து என்றவர் திருதராஷ்டிரன் பக்கம் திரும்பி, சகோதரா, உனக்கு கண்கள் தான் தெரியாதென்றால் காதுகளும் கேட்காது போய்விட்டதா? இங்கே அவையில் நடக்க கூடாதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அமைதியாக இருந்தால் எப்படி? விலகிச் சென்றவர்களை விருந்தினர்கள் போல அழைத்து வந்து சூதாட செய்து அவர்களை அடுக்கடுக்காய் விழ வைத்து அவர்களின் ஆன்மாவையே உஷ்ணமுற செய்வது துளியும் வீரம் அல்ல. பாண்டவர்கள் சாமானியர்கள் அல்ல. துரியோதனன் செயல் விவேகமானதும் அல்ல, மன்னிக்க கூடியதாகவும் இல்லை. இது உன் மக்களை நரகத்திற்கு, மோசமான இடத்திற்கு இட்டு சென்றுவிடும். நான் சொல்வதை கேட்டு இனியாவது பேசு அப்படின்னு சொல்றாரு. விதுரர் பேசியது உண்மையிலேயே திருதராஷ்டிரனை சிந்திக்க செய்தது. அவருடைய முகத்தில் சலனப்படுவது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அது பேச்சாக உருவெடுக்கும் முன்னாடி துச்சாதனன் விதுரருக்கு பதில் கூற தயாராகிவிட்டாரு. சிற்றப்பனி, நீ இவ்வளவு நேரம் பேசவில்லையே என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தேன். அவ்வளவுக்கும் சேர்த்து பேசிவிட்டாய். நீ இப்படி பேசாது போனால்தான் ஆச்சரியம். இந்த பீமன் தான் கொக்கரிக்கின்றான் என்றால் அதை கண்டு அச்சப்பட எங்களை பேடிகள் என்று எண்ணிவிட்டீர்களா? எனக்கு தெரியாதா? ஒழுங்காய் சூதாட துப்பில்லை. இவர்கள் வீரமுழக்கம் விடுவதா? துச்சாதனனோட எல்லலான பேச்சு பீமனை மேலும் குமர செய்தது. அடே துச்சா, நீ துச்சமானவன். அதனால் தான் உன் பெயரில் கூட அதன் பொருள் ஒட்டி கொண்டிருக்கிறது. உனக்கு சபதம் போட தெரியும் என்றா சொன்னாய்? எங்கே போடு? சத்தியம் வேண்டுமடா. அது எங்கே இருக்கிறது? உங்களிடம் வற்றிய சுனைகளை யாரும் சுனை என்று அழைக்க மாட்டார்கள், அதை பள்ளம் என்றே அழைப்பார்கள். நீயும் அப்படியோர் பள்ளமே. இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கொள். துரியோதனனுடைய தொடையை பிளப்பது போல உன் உயிரையும் நான் குடிப்பேன். என் கரத்தால் தான் உன் மரணம். திரும்பவும் சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். நான் உன் வரையில் இனி பீமன் இல்லை, யமன் அப்படின்னு பீமன் சொன்ன உடனே பக்கத்திலிருந்த திரௌபதி, நன்றாக சொன்னீர்கள் மணாளரே. இவன் உயிரை எடுத்தால் போதாது. இவன் மார்பை பிளந்து ரத்தம் எடுத்து என் கையில் விட வேண்டும். அதனால்தான் என் கூந்தலை கழுவ வேண்டும். இவன் என் கூந்தலை பிடித்து இங்கு என்னை இழுத்து வந்தான். இவன் சிரம்பட்ட வரை இவன் ரத்தத்தாலேயே கழுவப்பட வேண்டும். அதுவரை நானும் இந்த கூந்தலை முடிய மாட்டேன். இது சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க திரௌபதி. பெருமழை பொழிய தொடங்கவும் இடியும் மின்னலும் பாய்ந்து வருவது போல அவை நிகழ்வில் ஒன்றை தொட்டு ஒன்றாய் நிகழவும் துரோணருக்கு அதன் விபரீதம் புரிந்தது. போதும், போதும் பாஞ்சாலி, நீ சபதம் இட்டது போதும். துச்சாதனன் பேச தெரியாமல் பேசியதும் போதும். மேலும் இங்கே விபரீதம் ஏற்பட வேண்டாம். அவையை கலைத்து முதலில் அமைதி உண்டாக்க திருதராஷ்டிரா நீதான் கட்டளையிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நெல்லுங்கள் குருவே, இப்போதுதான் இங்குள்ள விபரீதம் உங்களுக்கு புரிய வந்திருக்கிறதா? அது எப்போதோ தொடங்கிவிட்டது. அதை இப்படி உங்கள் பதட்டமான சொற்களால் அவ்வளவு சுலபத்தில் அடக்கிவிட முடியாது. எப்போது திரௌபதியை மானபங்கப்படுத்தும் அளவுக்கு இங்குள்ளோருக்கு மதிக்கெட்டு விட்டதோ இனி சமரசம் என்பதோ தள்ளி போடுதல் என்பதால் இந்த விபரீதம் முற்று பெற்று விடாது அப்படின்னு இடையிட்டாரு நகுலன். நகுலா, நீ கூட பேசிவிட்டாயா? உன்னையே பேச வைத்து விட்டதா இந்த அவையின் அசிங்கமான செயல்? ஆனாலும் ஒன்றை மனதில் வை. நாங்கள் சொல்லி இங்கே மானபங்கம் அரங்கேறவில்லை என்று பதில் தந்தாரு துரோணர். என்ன குருவே, வெட்டுப்புண்ணை விசிறிவிட்டு ஆற்ற பார்க்கிறீரா? நீங்கள் சொல்லி வேறு இந்த அசிங்கம் நடக்க வேண்டுமா? நீங்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது முதலில் சரியா? அநீதி நடக்கும் போது அதை கண்டு பொங்கி எழுபவன்தானே சுத்த வீரன். அதிலும் நீங்கள் வேதமும் பயின்ற பிராமணர் வேறு. உங்கள் அறம் உங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிற்று? சகாதேவனோட இந்த கேள்வி துரோணரை தலைகுனிய செய்தது. அடே சகாதேவா, அவரிடம் நீதி நியாயம் பேசும் உன்னை நான் கேட்கிறேன். அடிமைகளுக்கு என்று எந்த நியாயங்களும் வரையறுக்கப்படவில்லை என்பது உனக்கு தெரியாதா? எப்போது நீ அடிமையானாயோ அப்போதே நீ விலங்குகளோடு சேர்க்கப்பட்டு விட்டாய். எந்த விலங்கு ஆடை அணிந்துள்ளது? அதனாலேயே ஆடை களைய கட்டளையிட்டேன். இது புரியாமல் அந்த அரச பாவனையோடு அறம் பேசுவதை முதலில் நிறுத்து அப்படின்னு துரியோதனன் சீற்றத்தோடு எழுந்து பேசினாரு. முட்டாளே, அடிமைகளை விலங்கோடு
கேடு சேர்ப்பது ஒரு விலங்கான உனக்கு சரியாக இருக்கலாம். விலங்குகளுக்கென்று சாஸ்திரம் ஏதும் கூறாமலும் இருக்கலாம். ஆனாலும் உன் கருத்துப்படியே பதில் கூறுகிறேன். அடிமைகளுக்கு விடுதலை கிடைத்துவிட்டால் உன் கணக்குப்படி திரும்ப அவன் முழு மனிதனாகி விடுகிறான். ஒரு விலங்கு எப்போதும் விலங்காக மட்டுமே இருக்கும். உதாரணம் காட்டி பேசும்போது நன்கு சிந்தித்து பேசு அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன். அர்ஜுனா, அம்பாலியே, துரியோதனனை சிந்திக்க சொல்லும் உன்னை பார்த்து பேசுகிறேன். உன் அண்ணன் சிந்தித்திருந்தால் உங்களை எல்லாம் பணையம் வைத்து சூதாடி இருப்பாரா? தன்னை இழக்க ஒருவருக்கு உரிமை உண்டு. சகோதரர்களை பணையம் வைத்திட யார் உரிமை தந்தது? கர்ணனுடைய கேள்வி நியாயம் அர்ஜுனனை வாயடைக்க வைத்தது. ஆனால் சாஸ்திரம் தெரிந்த சகாதேவன் அதற்கு பதில் தந்தாரு. கர்ணா, நாங்கள் உருவத்தால் தான் வேறு வேறு, உள்ளத்தால் ஒருவரே. அண்ணன் தன்னை இழந்த போதே எங்களையும் சேர்த்து இழந்து விட்டார். அவர் தனியே தன்னை மட்டும் இழக்க முடியாது, நாங்களும் அவரின்றி இயங்க முடியாது. இது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் பத்தினியான திரௌபதிக்கும் பொருந்தும். திரௌபதி தன்னை வைத்து சூதாட உரிமையில்லை என்று பேசியது கூட இங்கே பிழைதான். யுதிஷ்டிரன் தன்னை இழந்த போதே அவருடைய தம்பிகளான எங்களையும் திரௌபதியையும் சேர்த்து இழந்துவிட்டார். இப்போது கூட யுதிஷ்டிரன் அண்ணன் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டபடி எதுவும் பதில் கூறாமல் இருக்க காரணம் அதற்கான உரிமை கூட தனக்கு இல்லை என்றும் நியாயத்தை அவர் உணர்ந்திருப்பதால் தான். எங்களை பார்த்து பேசாதீர்கள், நமக்கு உரிமை இல்லை என்று கூட அவர் சொல்லாததன் காரணம் காட்டி காப்பாற்ற வேண்டிய நான் விதிவசத்தால் கடமை தவறிவிட்டேன், எனவே எனக்கு தகுதி இல்லை என்று அவர் கருதுவதால் தான். துரியோதனா, எந்த விலங்கும் இப்படி சிந்தித்து நடந்து கொள்ளாது. உன் கூற்றுப்படி நாங்கள் விலங்கு என்பது உண்மையானால் எங்களை தற்காத்துக் கொள்ள நாங்கள் தாராளமாக முயலலாம் என்றாகிவிடும். அப்படி நாங்கள் முயன்றால் உன்னால் தாங்க முடியுமா? பீமன் அண்ணா ஒருவர் போதும், இந்த அவையே நிர்மூலமாகிவிடும். அர்ஜுனன் பானம் எடுத்தால் உங்களில் ஒருவர் தப்பி பிழைக்க முடியுமா? இது எதுவுமே அவசியமில்லை. வஸ்திர பரணத்தின் போது திரௌபதி தன்னை ஈன்ற தாயும் தந்தையுமான அக்னி பகவானை கிருஷ்ணனுக்கு பதிலாக அழைத்திருந்தால் இங்கே இப்படி நான் பேசிக் கொண்டிருக்க முடியுமா? உங்கள் அஸ்தி சாம்பலை அல்லவா அள்ளி எடுத்துக் கொண்டிருப்பேன். சகாதேவன் கேட்டது யாரை பாதித்ததோ இல்லையோ பீஷ்மரை மிகவும் பாதித்தது. சகாதேவா, நீ சாஸ்திர ஞானி என்பதை நிரூபித்து விட்டாய். உன் ஒவ்வொரு வார்த்தையும் அச்சரம் அப்படின்னு சொல்றாரு பீஷ்மர். உண்மைதான் பீஷ்மரே, தர்மன் தான் எப்போதும் தர்மனே என்பதை மிக சோதனையான நேரத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் உங்கள் தவறான செயல்பாடுகளால் துரியோதனா, துச்சாதனா, நீங்கள் இருவரும் சபத வலையில் சிக்கிக் கொண்டு விட்டீர்கள். வம்பை விலைக்கு வாங்கிவிட்டீர்கள் என்றால் மிக இல்லை அப்படின்னு சொல்றாரு துரோணர். போதும் இந்த வெட்டி பேச்சு. துரியோதனனை இந்த அடிமைகள் இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சகாதேவா, நீ பேசியது உண்மை என்றால் யுதிஷ்டிரனை போல எதுவும் பேசாமல் அமைதியாக இரு. இனி பேச வேண்டியதை மகாராஜா திருதராஷ்டிரன் பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு சகுனி. பிறகு அவையும் அதனால் அடங்கியது. எல்லோர் கவனமும் திருதராஷ்டிரன் மேல் சென்றது. திருதராஷ்டிரர் கிட்ட தடுமாற்றம், சலனம், சங்கடம் என்று பல உணர்வுகள் இருந்தாலும் பீமனும் திரௌபதியும் போட்ட சபதம் தான் முதலில் அவர் மனதில் தோன்றியது. சகாதேவன் கூறியது போல திரௌபதி அக்னியை அழைத்திருந்தால் அவையே சாம்பலாகியிருக்கும். ஆனால் அவள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. ஒரு முறை நடந்து கொள்ளாததால் ஒவ்வொரு முறையும் அவள் அப்படியே நடந்து கொள்வாள் என்றும் எதிர்பார்க்க முடியாது. எது எப்படி போனாலும் பாண்டவர்களை எந்த வகையிலும் மடக்க முடியாதபடி அவர்களிடமே தன் மகன்கள் சிக்கிக் கொண்டு விட்ட அந்த யதார்த்தம் திருதராஷ்டிரனுக்கு புரிந்தது. அருகில் கணவனோடு கூடி அதுவரை ஏதும் பேசாது அமர்ந்திருந்த காந்தாரிக்குள்ளும் திரௌபதியோட சபதம் பெரும் கலக்கத்தை உருவாக்கி இருந்தது. அப்போது காந்தாரி திருதராஷ்டிரனிடம், பிரபு, இந்த சிக்கலை வளர விடுவது நம் மகன்களுக்கு அழகல்ல. பாஞ்சாலி விஷயத்திலும் நம் மகன்கள் வரம்பு மீறிவிட்டார்கள். எனவே அவள் மனம் குளிர்வது போல அவள் விரும்பும் வரத்தை தந்து முதலில் அவளை ஆற்றுப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் நிச்சயம் நம் குலம் இவர்களால் அழிந்து போகும் அப்படின்னு காந்தாரி சொல்ல திருதராஷ்டிரன் அதை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தவனாக, அம்மா திரௌபதி அப்படின்னு கனிவோடு மரியாதையாக விசாரித்தாரு. அனைவரும் வியந்து போறாங்க. இதுதான் திரௌபதியோட அவமதிப்பிற்கு பிறகு நடந்த விவாதம். இதோட தொடர்ச்சியா அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.